பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வகையில் மத்திய சென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கற்பகம் அவர்களுடைய ஏற்பாட்டின்படி இங்கு முதலுதவி இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற அளவிற்கு மருத்துவ முதலுதவி மையத்தை நான் தொடக்கி வைத்திருக்கிறேன். இந்த மையத்தின் மூலமாக ஏழை எளிய மக்கள், தாமஸ் காலனியில் வசிக்கின்ற மக்கள் எல்லாம் பிளட் சுகர், பிபி போன்ற வசதிகளை அவர்கள் தெரிந்து கொண்டு வியாதியினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு மேற்கொண்டு மருத்துவ வசதி கிடைக்கின்ற வகையிலும் உதவி செய்வார்கள். இந்த மையத்தின் மூலமாக பாரத பிரதமர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு பெண்களுக்கு 10,000 ரூபாய் கடனுதவி கிடைப்பதற்கும் மருத்துவ உதவி பெற இன்சூரன்ஸ் திட்டத்தின் கீழ் 2 லட்சம் ரூபாய் கிடைக்கின்ற வகையிலும் திருமதி கற்பகம் அவர்கள் இந்த பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு உதவி செய்வார்கள். தொடர்ச்சியா பாஜக பல சர்ச்சைகள் கிளம்பியிருக்குன்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ இன் இங்கிலீஷ், இஃப் யூ டிவைட் தி க்வெஸ்சன் ஐ வாண்ட் ஆன்சர். யூ பர்டைனிங் திஸ் மெடிக்கல் கேம்ப் யூ கேன் ஆஸ்க் எனி க்வெஸ்சன், பர்டைனிங் தி அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் யூ கேன் ஆஸ்க் ஐ வில் ஆன்சர். கொரோனா தடுப்பு பணியில மத்திய அரசு எந்த அளவுக்கு மத்திய அரசு இது வந்து 75 கோடி மக்களுக்கு இலவச கொரோனா மருந்து வழங்கியிருக்கிறது. தமிழக அரசு அதனை பயன்படுத்திக் கொண்டு தடுப்பூசி போடுவதற்கு முன்வர வேண்டும். இந்தியாவில் வாழ்கின்ற காங்கிரஸ் ஆட்சி செய்கிறது, சிபிஎம் கட்சி கேரளாவிலே ஆட்சி செய்கிறது. ஆனாலும் தமிழக அரசினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மட்டும்தான் சில இடங்களில் கொரோனா மருந்து எங்களுக்கு தாராளமாக கிடைக்கிறது என்று ஒரு நாளைக்கு எங்களுக்கு மருந்து கிடைக்கவில்லை என்று மாறி மாறி பேசுகிறார். இது வேண்டுமென்றே அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகின்ற பேச்சாக எடுத்துக்கொள்கிறோம். மத்தியிலே இருக்கின்ற மாண்புமிகு மோடிஜியினுடைய அரசு கட்சி பாகுபாடு பார்க்காமல், அரசியல் பாகுபாடு பார்க்காமல் அனைவரையும் சமமாக நினைக்கின்றது. ஒவ்வொரு உயிரும் இந்திய நாட்டுக்கு, பாரத நாட்டிற்கு தேவை என்ற ஒரே காரணத்திற்காக தான் கடந்த 1.5 ஆண்டு காலமாக 5 கிலோ அரிசி, 5 கிலோ கோதுமை எது வேண்டுமோ அதை இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு. அதை கூட மத்திய அரசு கொடுக்கிறது என்று அவர்கள் சொல்வதற்கு மனம் வரவில்லை. இருந்தாலும் நாங்கள் அதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்வோம். 1 லட்சம் இடத்தில் துவங்குவதற்கு நாங்கள் திட்டமிட்டு இது முதல் கட்டமாக தொடங்கியிருக்கிறோம். இன்னும் 1 மாத காலத்திற்கு உள்ளாக 1 லட்சம் இடங்களில் தமிழகம் முழுவதும் துவங்குகிறோம். இதே போல இந்த பணியை தொடங்குகிறோம். அதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்ற மெடிக்கல் விங், மருத்துவர் முகாம், மருத்துவர் அணி அந்த பணியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு தமிழக அரசுக்கு உரிமை கிடையாது. ஒரு உதாரணத்திற்கு பத்திரிகையாளர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், 7 பேர் விடுதலை செய்ய வேண்டும் என்று பதவியேற்று 1 சில நாட்களிலே தீர்மானத்தை கொண்டு வந்தார், கடிதம் எழுதினார். அது எப்படி முடியாமல் போனதோ அதே போல நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது. காரணம், நீட் தேர்வை நடத்துவது மத்திய சர்க்கார், மாநில சர்க்காருக்கு அதை ரத்து செய்ய சட்ட முகாந்திரம் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட்.
தொடர்ச்சியாக ரத்து செய்வோம் ரத்து செய்வோம் தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க, இப்பயும் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க எதை நோக்கி சொல்றாங்க உங்களோட கருத்தா இருக்கு? எப்படி விவசாயிகளுடைய வருவாயை பெருக்குவதற்காக 3 சட்டங்களை மத்திய அரசாங்கம் இயற்றி அதை எதிர்த்து மசோதா கொண்டு வந்திருக்கிறார்களோ அது எப்படி ரத்து செய்ய முடியாதோ அதே போலதான் நீட் சார். மாநில அரசினுடைய ஒரு கோரிக்கையை மத்திய அரசு கேட்க தயங்குது நீட் விவகாரத்துல. நீட் விவகாரத்துல இந்தியாவில் இருக்கின்ற 30 மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு மாநிலம் எனக்கு எக்ஸம்ஷன் கொடு என்று சொல்வது சட்டத்திலிருந்து எக்ஸம்ஷன் யாருக்கும் கொடுக்க முடியாது. இது மக்களிடம் ஓட்டுகள் பெறுவதற்காக அவர்கள் ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிட்டார்கள், மாணவ சமுதாயத்தை தவறான வழிக்கு இட்டுச் செல்கிறார்கள் என்றுதான் பிஜேபி பார்வை பார்க்கிறது. சார், சிலிண்டர் ரேட் வந்து கிட்டத்தட்ட 25 ரூபா அதிகரிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள, அதாவது 2022 ஆரம்பத்துல இருந்து 285 ரூபா வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் ஆட்சி கூட 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இப்போ பிஜேபி ஆட்சியில 23 லட்சம் கோடி வந்து பாஜக அரசு வந்து வருமானம் வந்திருக்கு அப்படின்னு. நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்கிறது, நானும் பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. 1, மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரயில்வே, அது 1.5 வருஷமாக ஓடவில்லை. ஃப்ளைட் சர்வீஸ் ஓடவில்லை. அரசாங்கத்திற்கு வேண்ட வருவாயினுடைய கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. வருவாயை குறைகின்ற பொழுது சில நேரங்களில் அதை ஈடுகட்டுவதற்கு அரசாங்க சொத்துக்களை குத்தைக்கு விடுவதற்கும் அதை விடுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். 6 லட்சம் கோடியை நிதியை திரட்டாங்க. அதை கூட புரிந்து கொள்ளாமல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அரசாங்கமே விற்க முன் வந்தது போலவும் அதை எதிர்த்து தமிழக அரசு நிறுத்த வேண்டும், மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை நிறுத்த வேண்டும் என்று இன்றைக்கு சட்டசபையிலே கூட பேசியிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு குத்தகைக்கு விட்டு 6 லட்சம் அந்த பணத்தை கொண்டு வருவாய் இழப்பை ஈடுகட்டுவதற்கு அரசாங்கம் ஒரு முயற்சி செய்கிறது. அது ஏதோ விற்பதற்கு அரசாங்கமே அரசாங்க நிலத்தை விற்பதற்கு முயற்சி செய்வது போல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் பொய்யான செய்தியை பரப்புகிறார்கள். இன்னும் சட்டமன்றத்திலே வேற பேசி அதனை பதிவும் செய்கிறார்கள். இது போன்ற பேச்சுக்கள் சட்டமன்றத்திலே பதிவு செய்யக்கூடாது. எதையும் சரியான தகவலோடு பேச வேண்டும். மற்றொன்று, கேஸ் விளையாட்டுறதை பற்றி சொன்னார், என்னிடம் அந்த விவரம் இல்லை, அதனால் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் மக்களுக்கு பாதிப்புன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? விளையாட்டம் என்றாலே பாதிப்பு என்று தானே அர்த்தம். அதாவது வருமானத்தை ஈடுகட்டுறதுக்காக நேரடியாக மக்கள் பயன்படுத்துகிற பொருள் விளையாட்டம் ஏறுச்சுன்னா ஏழை மக்கள் தானே பாதிக்கப்படுவாங்க. அதுக்கு பணக்காரர்களுக்கு செலுத்த வேண்டிய மறைமுக வரிகளை அதை அதிகரிக்கலாம், அல்லது வேற ஏதாவது வழிகளில் பார்க்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு எரிபொருளில் கைவிக்கும். உங்களுடைய அருமையான கருத்துக்களை நாங்கள் எடுத்து சொல்லி அவருக்கு போய் தெரியாதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து எல்ஐசி வந்து 75வது வருஷம் கொண்டாடுற 65வது வருஷம் கொண்டாடிட்டு, அதாவது கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடிக்கு மேல வந்து ஒரு பெரிய ஒரு பொதுத்துறை நிறுவனமா வந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கும்போது, வளர்ந்து கொண்டிருக்க நிறுவனத்தை எதுக்கு அடமானம் வைக்கணும்? அதாவது நஷ்டத்துல ஓடுற நிறுவனத்தை அடமானம் வைக்கிறது ரைட்டுங்களா? குத்தகைக்கு தான் விடுறோமே தவிர அடமானம் கிடையாது. தனியாருக்கு அடமானத்துக்கும் குத்தகைக்கும் விற்பது சேல் இது எல்லாமே ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் வேறு. நிச்சயமா இந்த அரசாங்கம் இந்த இல்ல பரவாயில்ல இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு பிஜேபி கட்சியை விட ஒரு நல்ல கட்சியை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், பார்க்க முடியாது. நிச்சயமாக சொத்தை காப்பாற்றுவதற்கு இந்த கட்சியினுடைய ஆட்சி மிகுந்த அக்கறையோடு பணியாற்றுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல அரசியலெல்லாம் மறந்து விடுங்கள், இந்த வருமான நட்டத்தை ஈடுகட்டுவதற்கு இது ஒரு முயற்சி. நிச்சயமாக அரசாங்க பொது சொத்தை விற்பதற்கோ கோஷி கவர்மெண்ட் என்று அழைக்கப்படுகின்ற போர்டு கார்பரேஷன் சொத்துக்களை விற்பதற்கும் இந்த அரசாங்கத்திற்கு எண்ணமும் கிடையாது, அவசியமும் கிடையாது. ஒரு ஒரு பரிமாற்றம் பொருளாதார அந்த நட்டத்தை ஈடுகட்டுவதற்கு எடுத்துவிட்ட நடவடிக்கை தான்.